கோவை மாநகராட்சியில் 4,150 தினக்கூலி, 2,350 நிரந்தர பணியாளர்கள் என 7,500 துப்புரவு பணியாளர்கள் பணியாற்றி வருகின்றனர். சுகாதார பணிகளை தனியாரிடம் கொடுக்கும் அரசின் நடவடிக்கைக்கு கடும் எதிர்ப்பு கிளம்பியுள்ளது. கோவை லேபர் யூனியன், தமிழ்நாடு அண்ணல் அம்பேத்கர் சுகாதார துப்புரவு மற்றும் பொது பணியாளர் சங்கம் உட்பட 16 தொழிற்சங்கங்களைச் சேர்ந்தவர்கள் அவினாசி ரோடு அண்ணா சிலை வழியாக மாநகராட்சி அலுவலகத்துக்கு கருப்பு கொடியுடன் ஊர்வலம் வந்தனர். மாநகராட்சி கமிஷனர் பிரதாப்பிடம் வேலை நிறுத்த நோட்டீஸ் கொடுத்தனர். தூய்மை பணி தொடர்பாக தனியாருக்கான அரசாணையை செப்டம்பர் 15 ரத்து செய்து அனைவரையும் பணி நிரந்தரம் செய்ய வேண்டும், இல்லையெல் தொடர் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபடுவோம் என எச்சரிக்கை விடுத்தனர். திமுக போலியான தேர்தல் வாக்குறுதிகளால் ஊழியர்களை வஞ்சிக்கிறது என கொந்தளித்தனர். தாழ்த்தப்பட்ட ஏழை துப்புரவு தொழிலாளிகளுக்கு திமுக அரசாங்கம் தேர்தல் வாக்குறுதியை மீறியும் தேர்தல் வாக்குறுதிகளை தூய்மை தொழிலாளர்களுடைய நலனை காப்போம் பணி நிரந்தரம் செய்வோம் என்கின்ற போலியான வாக்குறுதியை தந்து ஆட்சி அமர்ந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு இன்றைக்கு ஏழை மக்கள் துப்புரவு தொழிலாளிகளுக்கு வஞ்சிக்கின்ற துரோகம் செய்கின்ற இந்த அரசாணைகளை ரத்து செய்ய வேண்டி மாபெரும் ஒரு கருப்பு பேஜை எழுந்து கருப்பு கொடி ஏந்தி அரசுக்கு இந்த ஆணைகளை ரத்து செய்ய வேலைநிறுத்த ஆயத்த மனு அளிக்க இருக்கிறோம். இந்த ஆயத்த மனு வந்து மாவட்ட மாநகராட்சி ஆணையத்தின் மூலமாக இருக்கிறோம். இதை ஒட்டி மாநில அளவில் திராவிட முன்னேற்ற கழக அரசு தாழ்த்தப்பட்ட ஏழை துப்புரவு தொழிலாளர்களுக்கு எதிராக தமிழ்நாடு முழுவதும் கொண்டு வந்துள்ள இந்த பாசிச அரசாணைகளை ரத்து செய்ய வேண்டி மாநிலம் தலையை ஒருங்கிணைத்து வேலைநிறுத்த போராட்டத்தை ஆயத்தம் செய்வதற்கான நடவடிக்கைகள் இந்த கூட்டமைப்பு மேற்கொண்டு வருகிறது.